அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எங்க எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹு சுப்ஹான வ தஆலா உலகத்தில் பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், அதில் நாட்களில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையையும், நேரங்களில் சிறந்த நேரமாக இரவுடைய தஹஜ்ஜத்துடைய நேரத்தையும், மனிதர்களில் சிறந்த மனிதராக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், வேதங்களில் சிறந்த வேதமாக அல் குர்ஆனையும் இறக்கியிருக்கின்றார். அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த மாதம் பரக்கத்துக்குரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், ரஹ்மத்துக்குரிய மாதம், மகசிரத்துக்குரிய மாதம். அன்பானவர்களே, இந்த மாதத்துல நாங்க என்ன செய்ய போறோம்? இருந்த வருடங்களுக்கு விட, போன வருடங்களுக்கு விட, சென்ற காலங்களுக்கு விட இந்த வருடம் எங்களுக்கு பலர்கள் வீட்டில் தான் இருக்கின்றோம். ஏனென்றால் உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையினால் பலர்கள் நாங்கள் வீட்டில் இருக்கின்றோம். முந்தைய நேரங்களுக்கு விட, முந்தைய காலங்களுக்கு விட எங்களுக்கு காலங்களும் நேரங்களும் அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த ரமலான் மாதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பை நோட்பாரோ, எப்படியானவராக ஈமானுடன், ஈமானை கொண்டு, வஹ்திஸாபன் அவரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டு, யாரு நோன்பு பிடிப்பாரோ இவருக்கு அல்லாஹ் மா தக்கதம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு மாதத்துல, ரமலான் உடைய மாதத்துல நோன்பு நோட்பதை பத்தி நபி அவர்கள் சொன்னார். அதே போன்று தான் இன்னொரு ஹதீஸ், அதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குவாரோ, எப்படியான முறையில், ஈமானுடன், ஈமானன் வஹ்திஸாபன் நன்மையை எதிர்பார்த்தவராக, ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்தவராக இருப்பாரோ, இவருக்கும் அல்லாஹ் முந்திய பாவங்களை மன்னிக்கின்றான். அன்பானவர்களே, ரமலான் மாதம் வந்தால் நாங்கள் நோன்பு நோக்குகின்றோம், அல்லாஹுக்காக நோன்பு நோக்குகின்றோம், நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்குகின்றோம், அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து நோன்பு நோக்குகின்றோம். ஆம், முதலாவது ஹதீஸ் சரி. இரண்டாவது, மண் காம ரமலான, யாரு இந்த ரமலானுடைய மாதத்துல நின்று வணங்குகின்றார்களோ இந்த கூட்டத்துல நானும் நீங்களும் வரோம். அதிகமான ஓய்வு நேரங்கள் இருக்கும் எங்களுக்கு இந்த மாதத்துல. புனிதமான அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்துல நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் குர்ஆன் ஓதுவது. அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸால நாங்க இரவுல தொழுகிறதா இருந்தாலும் சரி, எங்களை பக்துகள்ல பிரதான தொழுகைகளோட சேர்த்து நஃபில் தொழுகைகளையும் நாங்கள் தொழுக வேண்டும். மற்ற நாட்கள்ல பொடுபோக்காக இருந்தாலும், சுன்னத்தை பொடுபோக்காக விட்டாலும், இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க எங்கட அமல்களை சீராக்கி மற்ற நாட்களுக்கு விட ஸ்பெஷலாக, பொதுவாக ஒரு பெருநாள் வந்தால் மற்ற நாளுக்கு விட அந்த பெருநாள்ல அழகாக வீட்டுல சாப்பாடு என்றாலும் ஸ்பெஷலாகத்தான் இருக்கும். அதே போன்று தான் மாதங்கள்ல சிறந்த மாதமாக, மாதங்கள்ல ஒரு ஸ்பெஷலான மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை தந்திருக்கின்றான்.
அதனால இந்த ரமலான் மாதத்துல நாங்க மத்த நாட்கள்ல செய்யற அமலுக்கு விட ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக நாங்க அமல்களை செய்யும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குர்ஆன, அந்த அழகான அந்த குர்ஆன் ஓதுவோம். அன்பானவர்களே, ஏழுமான அளவு ஒரு குர்ஆன் அல்லது இரண்டு குர்ஆன் அல்லது மூன்று குர்ஆன், லேசாக மூன்று குர்ஆன் தமாம் செய்ய முடியும். பத்து நாளுக்கு ஒரு குர்ஆன் என்றால் 30 நாட்களுக்கு மூணு குர்ஆனை முடிக்கலாம். அப்படியும் கஷ்டமானவர்களாக இருந்தால் 15 நாளுக்கு ஒரு குர்ஆன், மத்த 15 நாளைக்கு இன்னொரு குர்ஆன், ரெண்டு குர்ஆன் முடிக்கலாம். அப்படியும் கஷ்டமானவர்களாக இருந்தாலும் ஒரு குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் முடித்தாலும் 30 நாட்களுக்கு 30 ஜுஸை முடித்து ஒரு குர்ஆனை முடிக்க முடியும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனை எங்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான இந்த மாதத்துல இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். இந்த குர்ஆனை நாங்க அதிகமாக ஓதுவோம். மன் காம ரமதான ஈமானன், நாங்க ஈமானோட ஓதுவோம். வஹ்திசாபன், நாங்க நன்மையை எதிர்பார்த்து கொண்டு ஓதுவோம். அல்லாஹ்வுடைய அந்த நன்மையை எதிர்பார்த்து ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை முந்திய பாவங்களை மன்னிப்பான். பாவம் மனிதரண்ட முறையில பலர்கள் பாவம் செய்கின்றோம், தௌபா செய்வோம். அல்லாஹ் இந்த அமல்களால இரவுல தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தஹஜ்ஜத்தை தொழுவோம். சஹருடைய நேரத்துக்கு எழுமினமெண்டா கொஞ்சம் நேரத்தோட எழும்புவோம். 4 மணி 4:30 மணிக்கு வாங்க சொல்லுதா, அப்ப 4 மணி 3:30 எழும்பி தஹஜ்ஜத்தை முதலாவது தொழுவோம். அதுக்கு பிறகு எங்களுடைய சஹரை செய்வோம். நாங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நாங்க தொழுதமெண்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய அந்த வாக்களித்த அந்த மன்னிப்பை எங்களுக்கு தருவான் நிச்சயமாக. அன்பானவர்களே, நானும் சரி நீங்களும் சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தஹஜ்ஜத்துடைய நேரங்கள்ல இருந்து நாங்க தொழுவோம். அப்படியே தொழுகிறதோட குர்ஆன் ஓதுவோம். இரவுலையும் சரி, இரவுல அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், பகல்ல எங்களுடைய அந்த குர்ஆனோட நாங்க தொடர்பாக இருப்போம். அதிகமாக அஸ்கார்களை செய்வோம், அதிகமாக துஆக்களை செய்வோம், அதிகமாக நபி அவங்கள மேல சலவாத் சொல்லுவோம். நிச்சயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. என்னையும் உங்களையும் இந்த எந்த மன்னிப்பை அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த மன்னிப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாகமோ. அதே போன்று வரக்கூடிய 11 மாதங்களிலும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த அமல்களை செய்யக்கூடிய பக்கத்தை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.